வணக்கம். ஒரு சுவாரஸ்யமான சிறுகதை. இந்த சிறுகதை ரஷ்யாவில் எடுக்கப்பட்ட ஒரு சிறுகதை அப்படிதான் சொல்கிறார்கள். ஆனால் நான் படித்த ஒரு ஞாபகம், ரஷ்யாவில் ஒரு 3 தூக்கு தண்டனை கைதிகள் இருக்கின்றார்கள். அவர்கள் மூவருக்கும் விடிந்தால் தூக்கு தண்டனை நிறைவேற்றப்படும். அப்பொழுது அவர்களிடம் அந்த சிறை அதிகாரிகள் உங்களுடைய கடைசி விருப்பம் என்னவென்று கேட்பார்கள். இப்பொழுது முதல் நபரிடம் கேட்கிறார்கள், உனக்கு என்ன விருப்பம், நீ என்ன விரும்புகிறாய், உன்னுடைய கடைசி ஆசை என்ன என்று கேட்கிறார்கள். அப்படி கேட்கும் பொழுது அந்த முதல் கைதி சொல்கிறான், ஒன்றுமில்லை, நான் மதுபானங்களை நன்கு குடிக்க வேண்டும், அசைவ உணவை நல்லா சாப்பிட வேண்டும், இது மட்டும் போதும். பிறகு ஒரு சிறிய ஆசை, அது என்னவென்றால், நான் இறந்து விட்டால் முன்னாள் அதிபர் அவருடைய சமாதியின் வலதுபுறமாக என்னை புதைத்து விடுங்கள் என்று சொல்கிறான். உடனடியாக அந்த சிறை அதிகாரிகள் அவனுக்கு மது விருந்து ஏற்பாடு செய்கிறார்கள், அசைவ விருந்து ஏற்பாடுகள் செய்கிறார்கள். நல்லா உண்கிறான், நன்கு மகிழ்ச்சி அடைகிறான். அவனை தூக்கிடுகிறார்கள். தூக்கிட்ட பிறகு அவனுடைய பிண்டத்தை எடுத்துக்கொண்டு அதே முன்னாள் அதிபரனுடைய சமாதியின் வலதுபுறம் போய் புதைக்கின்றார்கள். இரண்டாவது கைதியிடம் கேட்கிறார்கள், உன்னுடைய கடைசி ஆசை என்ன என்று. அதற்கு அவனும் அதே பதிலைத்தான் சொல்கிறான், நான் நன்கு குடிக்க வேண்டும், நன்கு மது அருந்த வேண்டும், நல்ல அசைவ உணவை உண்ண வேண்டும் என்று சொல்கிறான். அதே போன்றுதான் அவனுக்கும் அவனுடைய ஆசையை நிறைவேற்றுகிறார்கள், நன்கு மது விருந்து கொடுக்கிறார்கள், அசைவ உணவு கொடுக்கிறார்கள், நன்கு சாப்பிடுகிறான், மகிழ்ச்சியாக கொண்டாடுகிறான். பிறகு அவனை தூக்கிலிடுகிறார்கள். ஆனால் அவன் தூக்கிலிடுவதற்கு முன்பு தன்னுடைய கடைசி ஆசையும் சொல்லிவிடுகிறான், நான் இறந்த பிறகு என்னுடைய உடலை நீங்கள் முன்னாள் அதிபர் அவர்களுடைய இடதுபுறமாக என்னை புதைக்க வேண்டும் என்று சொல்கிறான். உடனே அவனுக்கான தண்டனை நிறைவேற்றப்பட்டு அவனுடைய ஆசையை நிறைவேற்றுகிறார்கள், முன்னாள் அதிபரனுடைய இடதுபுறமாக புதைத்து விடுகிறார்கள். இப்பொழுது மூன்றாவது கைதியிடம் கேட்கிறார்கள், உன்னுடைய ஆசை என்னவென்று கேட்கிறார்கள். அதற்கு அவன் பதில் சொல்கிறான், இப்பொழுது நான் ஒரு மாம்பழம் சாப்பிட வேண்டும் என்று சொல்கிறான். உடனே இந்த சிறை அதிகாரி தனக்கு கீழ் வேலை செய்யும் அலுவலர்களிடம் போய் மாம்பழம் வாங்கி வாருங்கள் என்று சொல்கிறார்கள். அவன் எல்லா கடைகளிலும் போய் பார்க்கிறான், எங்கேயும் மாம்பழம் இல்லை, ஏனென்றால் அந்த மாம்பழ சீசனும் கிடையாது. இந்த மாம்பழம் சீசன் வருவதற்கு குறைந்தபட்சம் ஒரு 6 மாதங்களாவது ஆகும். அதனால் இவனுடைய ஆசை நிறைவேறவில்லை, இவனுடைய 6 மாதம் தள்ளி போகின்றது, இந்த தூக்கு தண்டனை வந்து தள்ளி போகிறது. 6 மாதத்திற்கு பிறகு மாம்பழம் கிடைக்கின்றது, கொடுக்கிறார்கள். சரி, அடுத்த ஆசை என்ன என்று கேட்கிறார்கள். உடனே அவன் சொல்கிறான், எனக்கு ஸ்ட்ராபெரி பழம் சாப்பிடும் போலாது தோன்றுகின்றது என்று சொல்கிறான். உடனே தன்னுடைய சிறை அதிகாரி என்ன சொல்கிறார் என்றால், தன்னுடைய அந்த வேலையாட்களை சொல்கிறார், போய் ஸ்ட்ராபெரி வாங்கி வாருங்கள் என்று. அவன் பழ கடைகளுக்கு எல்லா இடங்களுக்கும் செல்கிறான். ஆனால் அங்கு போய் பார்த்தால் ஸ்ட்ராபெரி பழம் எங்கேயும் கிடைக்கவில்லை. திரும்ப வருகின்றான். பிறகு ஏனென்றால் இந்த சீசன் ஸ்ட்ராபெரி பழத்திற்கான சீசன் கிடையாது என்கிறான். இது இந்த சீசன் வருவதற்கு குறைந்தது ஒரு 6 மாதங்கள் ஆகும். உடனே இவனுடைய தூக்கு தண்டனை வந்து தள்ளி போகின்றது. 6 மாதம் கழித்து இவனுக்கு என்ன கொடுக்கிறார்கள் என்றால், ஸ்ட்ராபெரி பழம் கொடுக்கிறார்கள், நன்கு உண்ணுகிறான். பிறகு கடைசி ஆசை, மூன்றாவது ஆசை என்னவென்று கேட்கிறார்கள். இவன் அதற்கான பதிலை சொல்கிறான். அந்த பதிலை சொல்லும் பொழுது சிறை அதிகாரிகள் ஆச்சரியப்படுகிறார்கள். அந்த பதில் எல்லோரையும் ஆச்சரியப்பட வைக்கிறது. அது என்னவென்றால், உன்னுடைய கடைசி ஆசை என்னவென்று சிறை அதிகாரி கேட்கும் பொழுது அவன் சொல்கிறான், நான் தற்பொழுது வாழுகின்ற அதிபர் இருக்கின்றார் அல்லவா,
அவருடைய சமாதிக்கு பக்கத்தில் தான் என்னுடைய சமாதியை புதைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிவிட்டான். அவரை எங்கு புதைக்கின்றதுகளோ அந்த சமாதியை பக்கத்தில் என்னையும் புதைத்து விடுங்கள் என்று சொல்கிறான். அதற்கு சிறை அதிகாரி சொல்கிறான், அவர் இன்னும் இறக்கவே இல்லையே, என்ன செய்வது, அவர் இறக்கும் வரை நான் வேண்டுமானால் காத்திருக்கிறேன் என்று இப்படி தன்னுடைய பதிலை சொல்கிறான். இவனுடைய தூக்கு தண்டனை என்பது தள்ளி போகிறது. ஒரு சாமர்த்தியத்தால் தன்னுடைய தூக்கு தண்டனையே வென்று விடுகிறான் இந்த இளைஞன். நன்றி.